சுத்தமான மற்றும் மாசற்ற நகரங்களை உருவாக்க உயிரி இயற்கை எரிவாயு ஆலைகள் உதவும் என பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் அமைக்கப்பட்டுள்ள கோபார் தன் எனப்படும் உயிரி இயற்கை எரிவாயு ஆலையை தொடங்கி வைத்து பேசிய பிரதமர், வீடுகளிலிருந்து வரும் குப்பைகள் மற்றும் கால்நடைகளின் கழிவுகளை உயிரி இயற்கை எரிவாயு ஆலை மூலம் சுத்தமான எரிபொருளாக மாற்றப்படும் என தெரிவித்தார். இந்த எரிபொருளிலிருந்து எரிசக்தி கிடைக்கும் எனவும் இந்த சுழற்சி வாழ்க்கையின் வளத்தை உருவாக்குகிறது என்றும் பிரதமர் தெரிவித்தார். 7 ஆண்டுகளுக்கு முன்பு பெட்ரோலிய எரிபொருளில் எத்தனால் கலப்பு 1 முதல் 2% இருந்தது என்றும் தற்போது 8% அதிகரித்துள்ளது என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை 40 கோடி லிட்டர் எத்தனால் உற்பத்தி செய்த நம் நாடு தற்போது 300 கோடி லிட்டர் உற்பத்தி செய்கிறது எனவும் பிரதமர் தெரிவித்தார். அடுத்த 2 ஆண்டுகளில் 75 மாநகராட்சிகளில் உயிரி இயற்கை எரிவாயு ஆலைகள் அமைக்கப்படும் என பிரதமர் தெரிவித்தார். லட்சக்கணக்கான டன் குப்பைகள் 1000 கணக்கான ஏக்கரில் குவிந்துள்ளதாகவும் இதனால் காற்று நீர் மாசடைவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். இப்பிரச்சினைக்கு 2ஆம் கட்ட தூய்மை இந்தியா திட்டத்தில் தீர்வு காணும் பணிகள் நடக்கின்றன எனவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். हर इंदौरवासी को इससे दिक्कत थी, लेकिन अब इंदौर नगर निगम ने 100 एकड़ की इस डंप साइट को ग्रीन जोन में बदल दिया है। साथियों, आज देश भर के शहरों में लाखों टन कूड़ा देश को दशकों से ऐसे ही हजारों एकड़ जमीन पर को घेरे हुए हैं। ये शहरों के लिए वायु प्रदूषण और जल प्रदूषण से होने वाली बीमारियों की भी बड़ी वजह है। इसलिए स्वच्छ भारत मिशन के दूसरे चरण में इस समस्या से निपटने के लिए काम किया जा रहा है। लक्ष्य ये है कि आने वाले 2-3 वर्षों में 4 ஒன்றுக்கு 550 டன் குப்பைகளை கொண்டு சுமார் 17,000 கிலோ இயற்கை எரிவாயு மற்றும் 100 டன் இயற்கை உரம் தயாரிக்கும் வகையில் இந்த ஆலை ஏற்படுத்தப்பட்டுள்ளது. கழிவு முற்றிலும் வெளியேறாத வகையில் இந்த ஆலை உருவாக்கப்பட்டுள்ளது.